அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மீனவன், தூத்துக்குடி மீனவன் கடலில் விட்டுட்டு இப்போ எங்கே வந்து உட்கார வச்சு பார்த்தீங்களா? இடம் நல்லா இருக்கான்னு பாருங்க, நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கும். இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பண்ண போகிறோம்டா? கனவா, பீலி கனவா வந்து கிரேவி தான் அருணா வைக்க போகிறா. ஆனால் இடம், இந்த இடம் சூப்பராக இருக்குங்க. இந்த இடத்த நான் அப்படி சுற்றி காமிக்க உங்களுக்கு, அப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் ஆகட்டும். அதுக்கு வந்து கனவாய்க்கு கிரேவி வச்சு கஞ்சி குடிக்க போகிறோம். நம்ம வீட்டில் இருந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு, எல்லா சாமான் இதுலேயும் தான் இருக்குது. இனிமேல் அருணா ஒவ்வொன்றா வெட்டுறதை நம்ம பார்ப்போம். தண்ணிக்குள்ளே உட்கார முடியாது, இல்லைன்னா நடு தண்ணியில் கொண்டு வந்து உட்கார வச்சுருவோம். இன்னும் ரொம்ப இடம்லாம் இருக்குது மேடம், பார்ப்போம் அடுத்தடுத்து எப்படி என்ன ரியாக்ஷன் பண்ணுறாங்கன்ட்டு. இப்போ வந்து புல்லெல்லாம் வெட்டிட்டாங்க, நெல் இருந்துச்சு நெல்லெல்லாம் வெட்டிட்டாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து வாழை, சுற்றியோர வாழைத்தோட்டம் தாங்க இருக்கும், பார்ப்போம். ப்ரௌன் கலரில் ஒன்று தெரியுது, அது மாடு வந்திருக்குங்க. அதை இங்கிட்ட எப்படி மாடு வரும் வர விடுவாங்கன்னு பார்த்தேன். இப்போ வெங்காயம் வெட்டிக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம பல்லாரி வெங்காயம் தான். பல்லாரி வெங்காயம், தக்காளி, மிளகாய் மூணையும் வெட்டி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொண்டு வரல, அதனால் நம்ம இந்த இஞ்சியும் பூண்டையும் பொடுசாக நறுக்கி நம்ம போட்டுருவோம். அதில் இங்கிட்ட ஒரு தோப்பு நம்ம வாங்கி போட்டேன். என்ன படுப்பு பற்ற வச்சு பாத்திரம் வச்சாச்சு, இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் இந்த பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று எடுத்துருக்கு, அதை போட்டுடலாம். அப்புறம் அப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணும்னே? ஆமாம், நல்லா பல்லாரி வெங்காயம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, வெட்டி வச்ச தக்காளி அதில் போட்டுடலாம். இதில் நீ ஃபஸ்ட்டே கூட்டு வந்துருக்கலாம்ல முள், இது புல்லுலாம் நல்லா உயரமாக வளர்ந்துருக்கும்ல. ஃபோட்டோ எனக்கு அந்த மாதிரி இடத்துல தான் ஃபோட்டோ எடுக்கலாம் எனக்கு ரொம்ப ஆசை. இப்போ இந்த இடத்துல வந்து நெல்லெல்லாம் வெட்டிட்டு இது போட்டிருக்காங்க. உளுந்தா? ஆ, உளுந்து போட்டிருக்காங்க. என்ன உளுந்து? ரெண்டு வகை இருக்கா? என்ன பே, நீயே கன்ஃபியூஸ் ஆயிட்டியா? உளுந்துலாம் என்ன உளுந்து போட்டுருக்கேன்னு தெரியாது. ஆனால் உளுந்து நல்லா வளரலண்டா மறுபடியும் இதே இடத்துல வாழை நட்டிடுவாங்களாம் அண்ணன் சொன்னாங்க. நெல், அடுத்து உளுந்து, அடுத்து வாழை. வாழை, ஆமாம். எங்களுக்கு வந்து இந்த இடம் எல்லாமே பிடிக்குங்க. நீங்கள் பார்க்குற இடம் எல்லாமே அழகாக இருக்கா? எங்களுக்கு உங்களுக்கு வந்து கடல் எந்த அளவுக்கு பிடிக்கும்? ஏன்னா நம்ம அங்கேயே இருக்கோம்ல, அதனால ஃபுல்லாக வளர்த்தோம். சரி வாங்க, இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, இதுக்கு தேவையான மசாலா பொடி எல்லாமே இப்போ போட்டோம். மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம், வத்தப்பொடி உரப்புக்கு ஏற்ற மாதிரி, மிளகாய் வேற மூணு போட்டிருக்கு, அப்புறம் மல்லிப்பொடி, பொடி கரம் மசாலா பொடி, அது கொஞ்சம் லேட்டாக ஆகும். கனவாவை நல்லா சுத்தமாக அவங்க கழுவி வச்சுட்டாங்க. எதில்? இந்த பம்பு செட்டு கிணறா க பம்பு செட்டு கிணறு, கிணத்து தண்ணியில் நல்லா கழுவி வச்சாச்சு. இப்போ இந்த என்னது, ஆ, கனவாயை போட்டுக்கலாம். இந்த மசாலா வதங்கிட்டு கனவா போட்டுக்கலாம்.
வீட்டிலனா குக்கரில் வேக போட்டுருவோம். இது வேகணுமே நல்லா எல்லாம் போட்டு நல்லா விரவியாச்சு. இப்போ கொஞ்சம் உப்பு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். நிறைய நல்லா வேகணும், தண்ணி ஊற்றி மூடி வச்சிருவோம், அது வாட்டுக்கு வேகட்டும். இது வந்து பீலி கனவா தான், ஓட்டு கனவா தான் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அப்படியா? அது வேறையா? ஆமாம், இது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். இதை விட சாஃப்டாக வந்து நம்மளுக்கு ஊசி கனவாக இருக்கும். ஆமாம், ஆனால் நான் கனவாக எல்லாமே எங்கள் வீட்டில் குக்கரில் தான் வச்சு பழக்கம். இந்த தடவை தான் அந்த பாத்திரத்தில் வச்சுருக்கேன், அதனால் வேகிறது எப்படின்னு அப்போ கேப்ப சாப்பிட்டு பார்த்து பார்த்து வெந்துட்டான்னு பார்த்துக்கணும். சரி, உப்பு போட்டுக்கலாமா? இதுக்கு முன்னாடியே உப்பு போட்டில்ல? அது தக்காளி வெங்காயத்துக்கு கொஞ்சோல போட்டேன். அப்படியா? இப்போ இதுக்கு போட்டுக்கலாம். அப்புறம் வேணா போட்டுக்கிடுவோம். சேர்த்தியை கூட்டி வச்சிடும், வேகட்டும். அது பாட்டுக்கு நல்லா தண்ணியெல்லாம் வத்தட்டின பிறகு பார்க்கலாம். வேண்டாம் பாப்பா, இதில் குளிக்கக்கூடாது. ஏய், எழுத்துருவேன் உனையே. இது கிணறு, ரொம்ப அழகான தண்ணியை பார்த்தீங்களா எந்த அளவு இருக்குன்னு. இந்த இடத்துல வந்து பக்கத்துலேயே ஒரு கம்மா ஒன்று, பெரிய கம்மா ஒன்று இருக்கு. என்ன பாவம், குளிப்பாங்க? நீ குளிக்க ஒன்றும் வேண்டாம், தண்ணி எப்படி சூடாக இருக்கு தெரியல, சமைக்கிட்டா இருக்குது, நல்லா இருக்கு. அரிய பாப்பா, ஏய், அங்கே ஈர் பேசாம தண்ணியை பார்த்துன்னு வந்துடுவா வேகமா. ஒருத்தி எவ்வளோ வரமாட்டேன்னு சொன்ன பாப்பா, என்கிட்ட பார்த்தி எவ்வளோ நல்லா குடும்பத்தோட வந்துருக்கு. நல்லா வரலாம் வரலாம், இரு கொஞ்ச நேரம் வரட்டுமே. நீங்களே குடிங்க. அவளுக்கு தண்ணிய கண்டாதான் குசியா இருக்கு, அவளுக்கு தண்ணி கண்டா குசி, எனக்கு பயம். உள்ள மீன் கிடக்கு தெரியும்ல, காலை பத்தியா சும் பண்ணு பாப்பா. நீச்சல் சொல்லி என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? என்ன செஞ்சிட்டு? மீன் வரலையா பாப்பா காலுக்கிட்ட? இவங்க பயப்படுவாங்க, அவங்க நிறைய ஆளை பார்த்து பழக்கம்ல குளிக்க வர்றத, இவங்க பார்த்தது இல்லைல்ல. யவா மீன் தான். இல்லம்மா சும்மாம்மா, கஞ்சி குடிவா. கஞ்சி குடிக்க பாப்பா, கையை பிடிங்க வரேன். நீ சும்மா வா, ஓரம் அப்படி நடந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி வச்சிங்கண்ணே. ம், நல்லா இருந்துச்சா குளிக்க? இன்னொரு தடவை குளிக்கா? இப்படி ஒரு தள்ளு தள்ளி விட்டுருந்தோம் உள்ள. ஆ, ஒன்னி தள்ளி இப்படி மலர்ந்து. சரி, என்ன சாப்பர் பார்த்திக்கிட்டா? கஞ்சி குடிப்பியா? அப்போ என்ன சாப்பிடுவே? இது கனவா சாப்பிடுவியா? சரி, நல்லா வேகட்டுண்ணே, வெந்துக்கிட்டு இருக்குல்ல. இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் அம்மா ரெடி பண்ணி தந்துடுதானே. தாத்தா வெண்ணெனல உட்காந்துருப்பாங்க, நீ தானே உட்கார மடக்க. சரி, கூட்டந்த வேலை பார்த்துல. என்ன இருக்கு? என்ன சொல்லிதான்?
இவதான் தான் தெரியுறா. தண்ணி எல்லாம் வத்திருச்சு, இப்ப கொஞ்சம் கர மசாலா பொடி போட்டுக்கலாம். இது மட்டும் கடைசியில போடுற கொஞ்சம் மனம் மனத்துக்காகவியா? அவ்வளவுதான் ரெடி ஆயிட்டு. அவ்வளவுதான். தக்காளி வெங்காயம் எவ்வளவு வத்திங்க இருக்கு, கொஞ்சம் வத்திட்டுனா அதோட அவ்வளவுதான். இப்ப ரெடி ஆயிடுச்சு, மல்லியலை தூவி இறக்கிடுவோம். நல்லா வத்திட்டா எவ்வளோ தண்ணி ஊற்றணும், சுண்டி வந்துட்டு அவ்வளோதான். பாருங்க, வீட்டிலேருந்து நாங்கள் கஞ்சி கொண்டு வந்தாச்சு, தயிர் ஊற்றி கொண்டு வந்தாச்சு, தயிர் ஊற்றி கொண்டு வந்தாச்சு. பக்கத்தில் காமிக்க முடியல. சாப்பிட்டு எப்படி இருந்தது பாப்பாவுக்கு? அவங்க கனவாக தான் சாப்பிடுவாங்களாம். அப்படியா? உனக்கு நல்லா இருக்கும். கையை போறேன் அவளுக்கு. அப்படி நின்றுட்டு இடம் உண்மைக்குமே சூப்பராக இருக்குங்க. செம்ம இடம் இந்த கிடக்கு. எந்திரிச்சிடு பாப்பா. ஐயோ, கனவா அருணா சூப்பராக சமைச்சிருக்கா. செம்மையா இருக்கு, சூப்பராக இருக்கு. அது இப்படி இடத்துல உட்காந்து நாங்கள் சாப்பிட்றது இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். எனக்கும் தான், எல்லாருக்குமே தான். கனவு நல்லா வந்துருக்குல்ல. எவ்வளோ ஒரு பீஸாக இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம், பெருசு பெருசாக ரவுண்டாக வெட்டி கொண்டு வந்திருக்காங்க. சுத்தி வர வாழை தொட்டனா, அதனால வாழை இலையில வச்சு இதை பண்ணிருக்கோம். என்ன சொன்னு? நாங்க வீடியோ எடுக்கிற இடம் எல்லாமே வெளியூர் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. தூத்துக்குடி இல்ல போல அப்படின்னு நினைப்பீங்க. பக்கத்துல இருக்கிற எல்லா இடமும் தூத்துக்குடிக்கு உள்ள இருக்கிற இடம் தான். அது எங்க ஏரியா பக்கத்துல இருக்கிற இடம் தான். ஒரு பிடி புடிச்சாங்களே மேடம். சொல்றேன், கனவ கிரேவி வந்து இப்படியா உட்காந்து சாப்பிட எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. முக்கியமே எங்க ஃபேமிலி எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. பிடிச்சவங்க மறக்காம கமெண்ட்லயும் சொல்லிருங்க. என்ன பாப்பா, என்ன உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, எல்லாரும் பாய் சொல்லுங்க. நன்றி, வணக்கம். இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம சாயர்புரத்துக்கு முன்னாடி புதுக்கோட்டை, புதுக்கோட்டை பக்கத்துல கூட்டாம்புலி இருக்கு. கூட்டாம்புலி பக்கத்துல தான் இந்த இடம் இருக்கு. இது ஒரு அண்ணன், தெரிஞ்ச அண்ணன் தான் எங்களுக்கு, நல்ல பழக்கமான அண்ணன். அவங்க தோட்டத்துல வந்து நாங்க வந்து வீடியோ எடுத்து சமைச்சு சும்மாலாம் வர முடியாது. தெரிஞ்சவங்க இதனால மட்டும்தான் நம்மளால வந்து வீடியோ எடுக்க முடியும். எடுக்கிற கஷ்டம், நான் கூட கஞ்சி குடிக்கல, மேடமே கஞ்சியை குடிச்சிட்டு கனவா எவ்வளவு கனவா இருந்துச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டா. ஓகே, எல்லாத்துக்கும் பாய், நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பார்த்தா பாய். அவளுக்கு மட்டும் பெருசா மீசு மனசு பாப்பாக்கு. Hmm.